Hi friends, Fashio Creations nudeya second making video namai ipa paaka porom. Ungalku pidichirundha like pannunga, share pannunga, subscribe pannunga. Ipo or frog vandu nama eppadi cut pannanum paaka porom. Thuniya nalla naala madichukonga. Madichittu hip size vandu nama evlo ungiradhu modhalla nama kanak pottu vechikranum. 21 inches. 21 inches la நாலால நம்ம இப்ப நாலு தான் மடிச்சு போட்டுறோம் நாலால டிவைட் பண்ணோம்னா 5 1/2 வரும் இந்த 5 1/2 வந்து நமக்கு எந்த பகுதியில் வருதுங்கறதை நம்ம ஒரு மார்க் பண்ணனும் Mark பண்ணிட்டு அது எந்த இடத்துல அந்த புள்ளி வருதோ அத வந்து நம்ம வரையிக்கறணும் 6.5ல நமக்கு அந்த புள்ளி வருது திரும்ப அத செக் பண்ணி பாருங்க நமக்கு தேவையான 5.5 இன்ஜஸ் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க ஸ்கர்ட் ஹைட் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கறணும் நான் 12 இன்ஜஸ் இதல வச்சிருக்கேன்6.5 மேல வந்து எடுத்தோம் கீழ 12 18.5 கனெக்ட் பண்ணி நம்ம அத கட் பண்ணிறோம் வரையஞ்சாச்சு இப்ப கட் பண்ணிரலாம் இதே போட்டு நம்ம நல்ல துணியையும் கட் பண்ணிரலாம் நல்ல துணி கொஞ்சம் 1 இன்ச் கீழ இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த நல்ல துணியை ஸ்கர்ட் துணிக்கு ஒரு ஃப்ரில் கொடு ஃப்ரில் துணி நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் ஃப்ரில் துணிக்கு வந்து 4 இன்ஜ் அகலத்துக்கு நம்ம ஒரு 4-5 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குறோம் அவ்வளவுதான் ஸ்கர்ட் பகுதி எல்லாமே முடிஞ்சது இப்ப பாடி கட் பண்ண போறோம் துணியை நாலா மடிச்சு வெச்சுக்கோங்க ஒரு ஃபோல்டிங் இருக்கணும் ரெண்டு துணி தனித்தனியா இருக்கணும் ஜிப் வைக்கிற இடம் பாடி ஹைட் வந்து நம்ம என்ன ஹைட் வைக்கணுமோ அந்த ஹைட் பிளஸ் மேலையும் கீழையும் தையலுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே இடம் கொடுத்துக்கோங்க நமக்கு தேவையான அளவு பிளஸ் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நல்லது ஷோல்டர் 9 இன்ச்சஸ் சின்ன பிள்ளைக்கு தான் அதனால சின்ன நெக்கா போட் நெக் மாதிரி எடுத்துக்கறங்க 5 இன்ச்சஸ்ல அந்த பொண்ணுக்கு ஆம் வரையஞ்சுக்கோங்க செஸ்ட் வந்து நமக்கு 22 5.5 எடுத்துக்கோங்க ஹிப் வந்து நம்ம ஏற்கனவே பாத்துறோம் 5.5 எடுக்கணும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நம்ம வரையஞ்சாச்சு கட் பண்ணிரலாம் chest hip வந்து 5.5 10 inches வந்து body height
body cutting mudinjathu. இப்ப நல்ல துணி நம்ம கட் பண்ணிரலாம். அடுத்து லாஸ் போட்டே நீங்க நல்ல துணி அப்படியே கட் பண்ணிருங்க. பேக் தட்டு இப்ப கட் பண்ணிரலாம். ஒரு ஃபிராக் தைக்கணும்னா ஒரு பேசிக்கான உள்ள இதுதான் இந்த கவுன்ல நாங்க போட்டுருக்கோம். எந்த மாடலுமே இல்லாம ஒரு வெரி சிம்பிள் ஃப்ராக் ஒரு குட்டி பொண்ணுக்கு கட்டிங் கொஞ்சம் ஈஸியா புரியணுங்கிறக்காக இந்த கட்டிங் போட்டிருக்கு. சரி, இப்ப கட்டிங் முடிஞ்சிருச்சு. கழுத்துல ஒரு ஃப்ரில் வைக்க போறோம். அதுக்கு ஒரு 2.5 இன்சஸ் அகலத்துக்கு கான்ட்ராஸ்டா துணி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்க சுத்தி இந்த ஃப்ரில் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரில்ல தச்சிருவோம். துணியை ரெண்டா மடிச்சு ஃப்ரில்ல தச்சிருக்கோம். அடுத்தது லைனிங்ல ஃபர்ஸ்ட் அதை ஏத்திருங்க. அதுக்கப்புறகு நல்ல துணியில வச்சிடணும். வச்சு சுத்தி கட் பண்ணிட்டு ஒரு பதிவு தையல் போடணும். பதிவு தையல் போட்டாச்சு. அப்புறம் அதை பதிச்சு ஒரு ஊசிக்கால் தையல் வந்து அதில் போட்டுருணும். நெக் டிசைன் வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம லைனிங் ஆஸ் அளவுக்கு சுத்தி துணியை பதிச்சுட்டு மீதி எக்ஸஸா இருக்கிற துணிகளை கட் பண்ணிடுறோம். முடிஞ்சது. பேக் தட்டு இப்ப தைக்க போறோம். ஜிப் தட்டு ரெடி பண்ணிடுவோம். கழுத்து தைக்கும் போதே இந்த ஜிப்பை தூக்கி உள்ள வச்சிருங்க. இப்ப ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். வெளியே ஜிப்பும் தெரியாது, நீட்டா இருக்கும். ஷோல்டர் வந்து நீங்க இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த பிசுறு வெளியே தெரியாதம நீட்டா இருக்கும். ஷோல்டர் பக்கம் இது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஆனா நல்லா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சிப்பு தைக்கும் போது கொஞ்சம் கவனமா தைங்க. சிப் ரன்னர் ஏறி இறங்குறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தச்சுக்கோங்க. இப்போ பேக் தட்டு முடிஞ்சிருச்சு. சுத்தி வர நம்ம பதிச்சுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் துணிகளை கட் பண்ணி எடுத்துடலாம். வந்து ஒரு பைப்பிங் வச்சிருவோம். இது ஸ்லீவ்லெஸ் தான். அதை ஃபினிஷ் பண்றதுக்காக நம்ம கான்ட்ராஸ்டா ஒரு பைப்பிங் பண்ணிடுவோம். Thank you.
ஹிப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி ஒரு துணி அந்த பார்டர் எடுத்து வச்சுருக்கோம். சைடு ஜாயின் பண்ணிடலாம். பாடி தட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரில்லுக்குள்ள துணியை இப்போ ரெடி பண்ணிடுவோம். 4-5 பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு கீழே ஃபோல்டு பண்ணி தச்சுருவோம். முதலே நம்ம தச்சிட்டு அந்த ஸ்கர்ட்ல வந்து நம்ம இப்ப ஜாயின் பண்ண போறோம். வந்து கொஞ்சம் அமுக்கி இருக்கிறதுக்கு ஒரு பதிவு தையல் போட்டுருங்க. சைடு ஜாயின் பண்ணிடுவோம். இடுப்பு சேர்த்துடலாம். ஃப்ராக் தைக்கணும்னா அதுக்குள்ளே பேசிக் கிளாஸ் தான் இது. இதை நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரப்போகிற எல்லா கவுன்களுக்குமே உங்களுக்கு ஓரளவு புரியும். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு இது பண்ணாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் போட்டிருக்கு. ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.